இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஃபேஸில் இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். ஸோ கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்துக்கணும். ஸோ அது கூட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோம். ஸோ சர்க்கரை வந்து ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணுற மாதிரியே தான் நம்ம வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஃபேஷியல் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு 100% வந்து எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து வீக்லி 1 times or 2 times வந்து நீங்கள் செய்யலாம். ஒரு 1 or 2 months செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டருக்கு பதிலாக நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது, பேக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாட்டம் இருக்கணும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம் அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டு இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது வந்து நம்ம நார்மலாக ஹேர் வளர டைரெக்ஷனில் வந்து அப்ளை பண்ணாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக நல்லா வந்து ட்ரை ஆயிரும், காஞ்சிரும். இப்போ அதை வந்து நம்ம திரும்பவும் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம திரும்பவும் டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஹேர் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகும். ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இதை வந்து ஃபேஸில் நல்லா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வாட்டர் யூஸ் பண்ணி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 100% வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.